அகில ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளும் கட்சியின் 40 எம்பிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் பதவிகள். 52 அரசு நிறுவனங்களினால் 8600 கோடி ரூபாய் நஷ்டம். இளைஞர் மீது சரமாரி தாக்குதல். வனஜீவராசிகள் உத்தியோகத்தர்கள் கொடூரம். கிளிநொச்சியின் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 6 பேர் கைது. அரிசி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும். இலங்கைக்கு இந்து துறையின் மூலம் குவியும் டாலர்கள். 2 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம். முற்றிலும் பொய், இலங்கை மத்திய வங்கி விளக்கம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உட்பட சில கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவிகளை பெற்றுக்கொள்ள உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த தேர்தலை இலக்காக கொண்டு இவ்வாறு புதிய அமைப்பாளர்களை நியமிக்க உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே தொகுதி அமைப்பாளர்கள் பதவிகளுக்கான நேர்முக பரீட்சைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர் பதவிகளை கூறி இதுவரை 1000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலுள்ள மொத்த 420 அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க வியாபார நிறுவனங்கள் 52 பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக நிதியமைச்சின் சமீபத்திய அறிக்கைகள் காட்டுகின்றன. அதிக நஷ்டத்தை சந்திக்கும் 52 அரசு நிறுவனங்களின் வருடாந்த நஷ்டம் சுமார் 8600 கோடி ரூபாய் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவைக்கு தெரிவிக்கும் வகையில் உரிய நிறுவனங்களின் பட்டியலையும் அவற்றால் ஏற்பட்ட நஷ்டம் குறித்த முழு விவரங்களையும் விரைவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கடும் நஷ்டத்தில் உள்ள நிறுவனங்களை விரைவாக மறுசீரமைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சிவில் உடையில் வந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் வனஜீவராசிகள் உத்தியோகத்தர்கள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை உத்தியோகத்தர்கள் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மைய நாட்களாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்தும் ஆயுதங்கள் வைத்திருப்பவர்களை கைது செய்துள்ளனர். அந்த வகையில் நேற்று மாலை மாங்குளம் துணுக்காய் வீதியில் மாங்குளம் நகருக்கு அண்மையில் வீதியில் சென்ற இளைஞரை மறித்து சிவிலுடையில் இருந்து சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர் இளைஞரை சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது நீங்கள் யார் என்று வினவிய அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கோரிய போது அடையாள அட்டையை காண்பிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவிக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த இளைஞரின் அண்ணா அதிகாரிகளிடம் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு முரண்பட்டவெளி சிவில் உடையில் இருந்த ஒருவர் சிவில் பாதுகாப்பு திணைக்கள அடையாள அட்டையை காண்பித்துள்ளார். இதன்போது சிவில் உடையில் வீதியால் செல்பவர்களை மறித்து சோதனையிட உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது என்ற வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சிவில் உடையில் இருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்த பாதிக்கப்பட்ட இளைஞர் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதன்போது சம்பவ இடத்திற்கு மாங்குளம் காவல்துறையினர் அழைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது அதிகாரிகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினருக்கு தெரிவித்த நிலையில் காயமடைந்த இளைஞரின் சகோதரனை காவல் நிலையம் அழைத்து சென்ற காவல்துறையினர் அதிகாரிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்து இளைஞனை கைது செய்துள்ளனர். காவல்துறையினரின் முறைப்பாட்டின் பின்னர் 2 அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்வதற்கான பத்திரங்களை பெற்று வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த செயற்பாடு மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சிவில் நிர்வாக நடைமுறையில் உள்ள போது எவ்வாறு மக்களை சோதனையிட முடியும் மற்றும் சீருடை அணியாத சிவில் உடையில் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட முடியுமா எனவும் இவ்வாறு சிவில் உடையில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் செயற்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள அதேவேளை வனஜீவராசிகள் உத்தியோகத்தர் சிவில் உடையில் வந்தால் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது அவர்களுடைய சீருடையில் வருகை தர வேண்டும். இவ்வாறு சிவில் உடையில் வந்து வீதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்கள் இளைஞர்களுடன் முரண்பட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை செய்யக்கூடாது எனவும் இவ்வாறு பொறுப்பற்றத்தனமான கடமையாற்றும் அதிகாரிகள் மீது திணைக்களம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இதேவேளை இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாங்குளம் கட்குவாரி பகுதியில் சிவிலுடையில் குறிப்பாக ஒருவர் கட்டை காட்சட்டையுடனும் ஏனையவர்கள் சிவிலுடையில் ஒருவர் கூட திணைக்கள சீருடை அணியாத நிலையில் கணவன் வீட்டில் இல்லாத நிலையில் மனைவி மற்றும் பிள்ளைகள் இருந்த வீட்டில் சென்று வீடு முழுவதும் சோதனை செய்துள்ளனர். இந்த செயற்பாடு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் பொதுமக்கள் வனஜீவராசிகள் திணைக்கள உயர் அதிகாரிகளிடம் தங்களது பணியாளர்களை உரிய அடையாளப்படுத்துதலுடன் கடமைகளில் ஈடுபட அனுமதிக்குமாறு பல்வேறு இடங்களில் திருடர்கள் பொய்களை கூறி வீடுகளுள் சென்று திருடிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளது எனவும், இவ்வாறு அச்ச சூழலில் மக்கள் உள்ள போது உங்கள் அதிகாரிகள் இவ்வாறு உரிய அடையாளப்படுத்தல் இல்லாமல் செயற்படுவதை தவிர்க்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கராயன்குளம் மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த இவர்கள் தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக வடமாகாணத்தில் உள்ள பல காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அரிசி இறக்குமதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என விவசாயத்துறை மற்றும் வனவள பாதுகாப்பு சார் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டுக்கு தேவையான அரிசியை உள்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அரிசி இறக்குமதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதனூடாக உள்நாட்டு நெல்லின் விலை அதிகரிக்கும். தற்போது வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டாலும் விலை குறைவடையவில்லை. அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல்லை கொள்வனவு செய்வதை விடுத்து அரிசியை களஞ்சியப்படுத்துகின்றனர். இந்த விடயத்தில் அனைவரும் உரிய முறையில் செயற்பட வேண்டும். அத்துடன் இந்த முறை போகத்திற்கு அதிக விளைச்சல் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022-2023 பெரும்போகத்துக்காக 700,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக பதலகொட நெல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது விவசாய நடவடிக்கை இடம்பெறும் மொத்த நிலப்பரப்பில் 75% என அதன் நெல் விவசாயம் தொடர்பான பிரதான விசேட நிபுணர் கே ரோஹண திலகசிறி தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டின் 2022 நவம்பர் மாதம் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு 107.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறையின் மொத்த வருவாய் 1129.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. பெய்து வரும் கடுமழையால் 2 மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இந்த மண்சரிவு அபாயம் தோன்றியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதன் காரணமாக அந்த பிரதேசங்களின் மலைப்பாங்கான மற்றும் சரிவான பிரதேசங்களில் வாழும் மக்கள் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் இடத்து அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இலங்கைக்கு அனுப்பும் பணத்திற்கு வரி விதிக்கப்பட்டு பலவந்தமாக இலங்கை ரூபாவாயாக மாற்றப்படும் என்ற ஊகம் முற்றிலும் பொய்யானது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் எவ்வித மாற்றமும் இன்றி தற்போதைய சலுகைகளை தொடர்ந்து அனுபவித்து வருவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.